ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக இந்த காலவேளையிலே உங்களை பார்ப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வார்த்தையை கொண்டு இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்ற விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து 22 சங்கீதத்தினுடைய 24 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவிருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டறிந்தார். என்ன ஒரு அழகான வசனத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது நம்பிக்கையாக எழுதி வைத்திருக்கிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர். இந்த கடைசி நாட்களில் பிரச்சனை, உபத்திரவம், பாடு, ஆபத்துன்னு ஒன்று சொல்லும் போது நம்ம அதிகமாக யாரை நம்பி இருக்கிறோமோ அவங்க தான் நம்மளை முதல்ல நம்மளை விட்டு ஓடி போவாங்க. நான் சொல்லுவது உண்மைதானே. அதிகமாக நம்மளை யார் நம்புகிறோமோ, யார் மேலே நம்ம அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தோமோ அவங்க தான் நம்மளை முதல்ல நம்மளை விட்டு ஓடி போவாங்க. இந்த நண்பர்கள் பேசுறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். செத்தாலும் நான் கடைசி வரைக்கும் கூட தான் இருக்கேன்னு சொல்கிறான் பாருங்க. அவனெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. ஆபத்துன்னு வரும்போது முதல்ல விட்டு ஓடுகிறவர்கள் அவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாதவர். இந்த காலவேளையிலே ஒருவேளை பலவிதமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு எனக்கு வாழ்வதற்கு விருப்பமே இல்லை, என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு எதர்ச்சிய ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னுடைய உபத்திரவத்தை ஒரு நாளும் அற்பமா எண்ணாத இயேசுவை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உன் காலத்திற்கு முன்பதாக நீ ஏன் சாக வேண்டும்? உன்னை வாழ வைக்கிற கிறிஸ்து நிச்சயம் எல்லா உபத்திரவத்திலும் இருந்து உன்னை வாழ வைப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆமேன். உன்னை வாழ வைப்பார், பிரச்சனையை மாற்றுவார், உன் துக்க நாட்கள் வெகு சீக்கிரத்தில் முடிந்து போகும் என்பதை மறந்து விடாதே. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமல் அருவருக்காதவர் தம்மை நோக்கி கூப்பிடும் போது அந்த சத்தத்தை கேட்டு மறு உத்தரவு தந்து உன் வாழ்க்கையை மாற்ற இயேசு போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நீங்க அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவரே, உமக்கு ஸ்தோத்திராண்டவரேன்னு சொல்லி பாருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை மாற்றப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.